Hamper Dominic. Oh, Bible program pata, Adam, Adam, Yeval, and Rendevatan Parachanga. Anna, Ungarizi Pragara, Ungaran Pragara, Urvanakanal, Panevi Katlan, and Derke. Anna, Abdinda Kadal Adi, and there, Uranakanal Pendel Pachira. Anna, Ipande, Ungo Pragara Pata, Urvanakanal Pergata, Anna Bible program dealer, Kadal Rija Parika Pata, Uranakur Pendata, Anna Ungalan Alpana, the Yanata. Can you repair Padmanavan? Quran le solli irukke pengalai manakkumbodhu irandu irandaga manandu kollungal moondru moondraga manandu kollungal naangu naangaga manandu kollungal endru kurappattullathu adhe nerathile oru pennin meedhu aval nadakkil meedhu sandeham irundal avalai adiyungal endru aanukku adhigaram alikkapadugirathu sandeham irundale adikkalam endru kurappattullathu sariyaga ayya avan Padmanabhanu thambiyin ketta kelvi ஆண்கள் மாத்திரம் நிறைய பலகார திருமணம் செஞ்சுக்கிறாங்களே செஞ்சுக்கிற சொல்லி இஸ்லாமே சொல்லுதே அப்படிங்கிறது ஒரு நல்ல அழகான கேள்வி. முதல் விஷயம் இந்த பலகார மனத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள்லாம் ஒன்றுக்கு மேல ரெண்டு வச்சுக்கிறோமே ரெண்டு கல்யாணம் பண்ணவங்களும் கைதுங்கம்மா. ஏன்னா எதை நடைமுறைக்காக உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் இல்லையா பூமி இல்லையா இல்ல இல்ல சொல்லாம இருக்க முடியாது சொல்லாம இருக்க முடியாது. சரி உங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் என்பது யாரா இருக்காங்களா அதுல யார் படிச்சிருக்கா எத்தனை இல்ல அதுல அவர் ஒருத்தர் பேரை சொல்லுங்க ரெண்டு ரெண்டு கட்டின ஒரு பேரை அவங்க மிகப்பெரிய சொல்ல ஏற்கனவே இப்ப உங்க இடத்துல இருந்து எப்படியும் ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்களா கைத்து சொல்ல எனக்கு தெரிஞ்சவங்க நான் இப்ப சொன்னேன் அவங்களுக்கு பெர்சன்டேஜ் பாதிக்கப்படலாம் சரி நம்பிக்கை அதாவது நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை இதுல இந்த சபையில அப்படி இல்ல அதுதான் ஒன்னு ரெண்டு இருக்கலாம் விட்டுருங்க அதாவது இதுல ஒருத்தர் பண்ணலாம் கட்டு விட்டு பதில முடிக்கலாம் முதல்ல ஒரு எடுப்புக்காக கேட்கிறேன் இதுல என்ன கேட்டா இஸ்லாம் வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் கம்பல்சரியாக ஒன்று கல்யாணம் பண்ணணும் மூணு பண்ணணும் நாலு பண்ணணும்னு உத்தரவு ஒண்ணு போடல அனுமதிச்சிருக்கு நாலு வரைக்கும் அனுமதிச்சிருக்காரு மறக்கவே கிடையாது இஸ்லாம் அனுமதிச்சிருக்கு ஏன்னு கேளுங்க அனுமதிச்சிருக்கு அந்த அனுமதியை வழங்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட நெஞ்சத்துட்டு உங்கள்கிட்ட கேட்கிறேன் அதாவது இதுல ஒவ்வொரு பல சாரார் இருப்பீங்க அதாவது மதத்தின் அடிப்படையில் உள்ளவர்கள் இருப்பீங்க மதத்துக்கு வெளியே உள்ளவர்கள் இருப்பீங்க ரெண்டு சாராருக்கும் நான் சில கேள்விகளை கேட்கிறேன் என்ன கேள்வின்னா மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட கேட்கிறேன் அப்ப இந்து மத சகோதரர்கள் அந்த மதத்தில் பலகார மனம் உண்டானா அந்த மதத்தின் சட்டப்படி பலகார மனம் உண்டு கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு மதத்துக்கு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வேற கேள்வி இருக்கு நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி அது இஸ்லாம் தான் என்ன சொல்லுங்க மாதிரி சொல்றாங்க அதுக்கு சொல்ல வர்றேன் அப்ப மாமா ருக்குமணி முருகன் கடவுள்னு சொன்னா வள்ளி தெய்வானை ராமர் வந்து ஏகபத்தினியர் வந்து நம்ம சொல்லிக்கிறோம் அந்த சகோதரர்கள் இந்து மதத்தை நான் வந்து இது விமர்சிக்கிறேன்னு நினைச்சுக்கூடாது அது எழுத்து சொல்றேன் கேட்டா எல்லாத்துலயும் அந்த இது இருந்துச்சு ஆனா இஸ்லாம் என்ன சொல்றதுங்க ரெண்டாவது நான் வர்றேன் அதுபோக முருகன் சொன்னா ஒரு வள்ளி தெய்வானை அது மாதிரி ராமனுடைய தகப்பனாருக்கு தசரத மகாராஜாவுக்கு 60,000 மனைவி இருந்து எழுதி வச்சிருக்கிறாங்க எவ்வளவு உண்மை தெரியாது ராமர் தான் ஒரு ஒரே உதாரணம் ராமர் மட்டும் தான் காட்டுறாங்க ஒரு துணையில் சட்டத்தில் எங்கேயாவது இருக்குதா அந்த மகனுடைய சட்டங்கள் எப்படி இருக்குதான்னா சட்டத்தில் கிடையாது அதை நீங்க விளங்கிக்கணும் அடுத்தது வந்து கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிறங்க ஆபிரஹாமுக்கு ரெண்டு பைபிள் சொல்லுது இது ஒரு பாயிண்ட்ங்க அடுத்தது அன்பு சகோதரர்களை பாருங்க மதத்தையே விட்டுருவோம் மதத்தையே விட்டுருவோம் அடுத்ததுங்க இப்ப நான் கேக்குறேன் நம்ம நாட்டில் முஸ்லீம்களை தவிர இது ஏன் அனுமதிச்சுங்கிற காரணத்தை உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாவது நான் சொல்றேன் முஸ்லீம்களை தவிர நம்ம இந்தியாவில் இந்தியாவுக்கு வந்துருவோம் இந்தியாவில் முஸ்லீம்களை தவிர வேற யாரும் இரண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாது ஓகேயா இது சத்தம் அரசு வேலையில் இருக்கிற ஒருத்தர் பண்ணலாம்னு சொன்னா அவருடைய வேலை போயிடும் ஒரு போலீஸ்காரர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணார்னா அவருடைய வேலை போயிடும் முஸ்லீம் அல்லாத ஒரு கிறிஸ்தவரோ அல்லது ஒரு நாத்திகரோ அல்லது ஒரு இந்துவோ ஒரு சீக்கியரோ வேற எந்த மதத்துக்காரரோ அவர் பண்ணக்கூடாது சட்டப்படி குற்றம் ஜெயிலில் போடுற அளவு குற்றம் இது ஓகே எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா ஆனா இன்றைக்கு நம்ம நாட்டில் வந்து கல்யாணம் பண்ணுவதுதான் தடையே தவிர கல்யாணம் பண்ணாமல் அன்னவீசியராக வைத்துக் கொள்வது நாட்டில் சட்டப்படி தப்பா கண்டிப்பா கிடையாது
நம்ம நாட்டில் சட்டப்படி தப்பே கிடையாது. நம்ம நாட்டில் என்ன செய்யறான்னு கேட்டா, அதாவது ரெண்டாவது மேரேஜ் பண்ண வேண்டாம் விட்டுருவோம். சரி, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாம ஒருத்திய சின்ன வீடாக வைத்துக் கொள்றான்ல, அதுவும் தப்பு தானே? கல்யாணம் பண்றதோட பெரிய தப்பு. கல்யாணம் பண்ணினாலாவது அவன் வந்து அவளுக்கு ஒரு உரிமையை கொடுத்துறான், மனைவிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்துறான், அவள் மூலமா உருவாகக்கூடிய சந்ததிக்கு வாரிசுங்கிற ஒரு உரிமையை கொடுத்துக்கிறான். சின்ன வீடாக வைத்துக் கொண்டானே ஆனால் அவளுக்கு மனைவிங்கிற ஒரு அந்தஸ்து கிடையாது. இப்ப நான் கேட்கணும், பெரிய பெரிய இடத்துல இருந்து அன்பு சகோதரர் நான் சொல்றதுனால கட்சிக்காரங்க யாராவது நீங்க புண்படக்கூடாது, புரியுது. நான் சொல்லத்தான் வேண்டியிருக்கு, நான் விமர்சிக்கிறதா சொல்லல. ராம்விலாஸ் பாஸ்வான் உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு பெரிய எம்பி, ராம்விலாஸ் பாஸ்வான் அகில இந்திய தலைவர். எதுக்கு சொல்ல, சட்டம் ஒண்ணும் பண்ணாதுங்கிற சொல்றேங்க, அதை சொல்லி முடிச்சுக்கிறேனே. ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து ரெண்டு மனைவியோட இருக்காரு, ஆனா அவர் எம்பியாவும் இருக்காரு. இந்த சட்டம் அவரை என்ன பண்ணுச்சு? பண்ணல. ஏன் பண்ணலன்னு கேட்டா, ஒண்ணு வந்துதான் அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அந்த முறைப்படி நடந்த திருமணம், அந்த மாதிரி தான் இன்னொரு பண்ணக்கூடாது. அதுல பிறந்த பல நீதிமன்றங்கள்ல பல வழக்குகள் வருது. என் கணவர் இரண்டாவது திருமணம் செய்து விட்டார்னு சொல்லி இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்ல ஏராளமான வழக்குகள், அந்த வழக்குகளை எல்லாம் தொகுத்து புத்தாம போட்டுக்கிறோம். இந்தியாவுடைய நீதிமன்றங்கள்ல பெண்களுக்கு இணைக்கப்பட்ட கொடுமைகள் நாங்க போட்டுக்கிறோம். ஒரு பெண்ணு, நல்லா கவனிங்க, ஒரு பெண்ணு வந்து கோர்ட்ல வழக்கு தொடர்றாங்க, முஸ்லீம் அல்லாத பெண்ணு, என் கணவர் வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணிவிட்டா. நீதிமன்றம் வழக்கை விசாரிக்குது, விசாரிச்சு என்ன சொல்லுதுன்னா, உன் கணவர் இரண்டாவது கல்யாணம் பண்ணாருங்கிற அந்த கல்யாணத்தில் அம்மி மிதிக்கல, அதனால அது கல்யாணம் இல்லை, அவர் சட்டத்தை மீறவில்லை. கவனிச்சுக்கிட்டீங்களா? அதாவது அம்மி மிதிச்சு அந்த அந்த சில காரியங்கள்லாம் இருக்குது, அந்த சடங்குகள்லாம் செய்து கல்யாணம் தான் ரெண்டு பண்ணக்கூடாது. அது இல்லாம ரெண்டு பண்ணிக்கொண்டால் எந்த குற்றமும் இல்லை என்று இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்து, அப்படி அளிக்கப்பட்ட 40 தீர்ப்புகளை புஸ்தகமாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அது வேணுங்கிற ஆளுக்கு இப்ப இங்க போகும்போது நான் ஃப்ரீயா தரேன், வாங்கிக்கிறங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன கோர்ட் சொல்லு தெரியுமா? பச்சிக்கிறது தப்பு இல்லை, ஒரு சில சடங்குகளை விட்டுட்டு கல்யாணம் பண்றது தப்பு இல்லை, அதே முறையில் பண்ணிடக்கூடாதான். ஐயரை வச்சு மந்திரம் சொல்லி அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணிடாத, ஏதாவது ஒரு சடங்கை விட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணு, அது கல்யாணம் இல்ல, அது செல்லும், அது குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட், கல்கத்தாவுடைய ஹைகோர்ட், சென்னையுடைய ஹைகோர்ட், பெங்களூருடைய ஹைகோர்ட் எல்லாம் தீர்ப்பு வழங்கியிருக்குது. அப்ப அதனாலதான் இப்ப ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு ரெண்டு மனைவியாக இருந்தும் அவர் எம்பியாக இருக்க முடிகிறது. நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து ரெண்டு மனைவியோட இருந்து கொண்டு முதல்வராக இருக்க முஸ்லீம், அவர் முஸ்லீம் அல்ல, ரெண்டு மனைவியோட இருந்து முதல்வராக இருக்க முடியுது. சட்டம் அப்படி இல்ல. அது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, இன்றைக்கு பலதார மனம் வேண்டாம், ஓகே வேண்டாம், வேண்டாம் சொன்னா எதுக்கு வேண்டாம்ங்கிறோம்? ஒரு பெண்ணு இருக்கும்போது இன்னொருத்திட்டு போறாங்கிறது தான் வேண்டாம், அடிப்படை தான். அதே காரியத்தை வேற வழியில் செய்வதை அனுமதிக்கிறோமா இல்லையா? தடுக்க முடிஞ்ச யாராலையும் தடுக்க முடிஞ்சா? அப்ப நல்லா விளங்கிக்கிறோமே, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கல்யாணம் கண்டிப்பா பண்ணுன்னு சொல்லல. நீ வந்து தனி மனைவியோட ஒழுங்கா வாழ முடிஞ்சு வாழ்ந்துட்டு போ, ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு போ. நீ விபச்சாரம் தான் பண்ணுவேன் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டால், சின்ன வீடுதான் வைப்பேன் என்ற நிலைமைக்கு நீ ஆளானால், அவளுக்கு மனைவி என்ற சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை கொடுத்து பண்ணு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சின்ன வீடா வச்சு அவளுக்கு வாரிசு இல்லாம ஆக்கிறாத, அவளுக்கு பிறக்கிற குழந்தைய பிள்ளை இல்லைன்னு சொல்லிவிடாத. உனக்கு ஒரு மனைவியோட வாழ்ந்தா அது குற்றம் இஸ்லாம் சொல்லல, ஏண்டா ரெண்டு மனைவி கட்டலன்னு இஸ்லாம் கேட்கவும் செய்யாது. இவன் வந்து சின்ன வீடு வைக்கக்கூடியவனாக மனோநிலையில இருக்கிறான். எந்த அளவுக்கு ஒரு பழமொழி வர சொல்லிக்கிறாங்க, எப்படி பழமொழி? கிளி மாதிரி கொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு அப்பாட்டி வேணுமா? அப்படிலாம் பழமொழி உண்டாக்கி வச்சுக்கிறான் இவன். இது நல்ல பழமொழி இல்ல. பழமொழி வந்து இவனுடைய அந்த மனிதனுடைய ஆணுடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது. அப்ப இப்படி வந்து நிறைய நடக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு மனையோட இருப்பா, நீ விபச்சாரம் பண்ணிடுவேன் உனக்கு தெரியுது, தப்பான வழியில போயிருவேன்னு தெரியுது, அவள்கிட்ட போய் தப்பான முறையில் குடும்பம் நடத்தி அவ இன்னும் 10 பேர்கிட்ட நடத்தி ஓன்டே நடத்துவா, அதனால எயிட்ஸ் நோய் இதெல்லாம் வரும். அதனால நீ வந்து முறைப்படி மனைவிங்கிற அந்தஸ்தை கொடு, ஒளிஞ்சு செய்யாத ஓபனா வச்சுக்க, அதுக்கப்புறம் மனைவி மக்கள் அந்தஸ்தை கொடு, இல்லையா உன்னோட வாழ் வாழ்ந்துட்டு போ. இப்ப யாரும் அதை தடுக்க முடியலங்க. நான் என்ன சொல்றேன் கேட்டா, எந்த சட்டத்தையும் போட்டு ஒரு ஆண் மகன் இன்னொரு பெண்ணோட வாழ்வதை தடுக்க முடிஞ்சா, சட்டம் இப்படி போட சொல்லுங்க, நான் வரவேற்கிறேன். எப்படி? அதாவது ஒரு ஆண் மகன் இன்னொரு பெண்ணோட எந்த வகையிலையும் உறவு வச்சுக்கிற கூடாது தடுக்க சொல்லுவோம்.